சார் குற்றச்சாட்டு வச்சார் இல்லையா உங்ககிட்ட வந்து சமரசம் பேசுறதுக்காக பேரம் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெற்றதா? காசு எவ்வளவு காசு குடுக்குறேன்னு சொன்னாங்களா? எவ்வளவு குடுக்குறேன்னு சொன்னாங்க? யார் பேசுறாங்க? கொடுங்கூர் ஸ்டேஷன்ல இருந்து வக்கீல் நாங்க வச்சோம். அவர் சொன்னார் ஈன சடங்கு செய்கிறதுக்கு நான் 2 லட்சரூபா 50,000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. நான் 2 லட்சரூபா கேட்டு நான் வாங்கி தரேன்னு சொன்னேன். அதை முடிச்சுட்டு உங்களுக்கு 7 லட்சரூபா நான் மொத்தம் 10 லட்சரூபா தரேன்னு சொன்னாங்க. வக்கீல் சொன்னாங்க போலீஸ் கையில் வாங்கி தரேன் நான், ஆளுக்கு 2 லட்சம் 2 லட்சம் வாங்கி தரேன் நானுன்னு சொன்னாங்க. 5 பேர் கையிலையும் நாங்கள் என்ன சொன்னோம், நாங்கள் இங்கே போயிட்டு வந்துட்டு நாங்கள் எதாக இருந்தாலும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து, ஆனால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், மில்லரை தூக்கி உள்ளே உட்கார வைக்கணும், எங்களுக்கு நியாயம் முதலமைச்சர் இதை பார்க்கணும், இதை பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். அவர் எந்த போலீஸ் காசு கொடுக்குறாங்க எதுவும் சொன்னாராமா அவங்க? அதெல்லாம் சொல்லணும். போலீஸ் 5 பேரை அடித்தாங்க, ஆளுக்கு 2 லட்சம் 2 லட்சம் வாங்கி தரேன், 10 லட்சம் அடிச்சவங்ககிட்ட வாங்கி தரேன் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. இப்போ உங்களோட பையனுடைய உடலை வந்து நீங்கள் வாங்குறதுக்கு சம்பந்தமாக வந்து என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அவங்க 5 பேரையும் உள்ளே போடணும், போட்டால் தான் நான் பாடி வாங்குவேன். என் பிள்ளை உடம்பை நான் எடுத்துன்னு போவேன் வீட்டுக்கு. அவங்க 5 பேரும் உள்ளே போகணும். எனக்கு ஒரு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பாக எனக்கு முதலமைச்சர் சொல்லணும். எனக்கு உங்கள் பையனுடைய உடம்புல காயங்கள் இருந்தது? ஆமாம், எங்கெல்லாம் ஒரு கையை அடித்து உடச்சி இருக்கிறாங்க, ஒரு விரல் இப்படி வந்துட்டுக்குது, இந்த கால் உடஞ்சி இப்படி திரும்பி இருக்குது, ஒன்றுக்கு போகிற இடம் அப்படியே வீங்கி போயிருக்குது. நான் ஜட்ஜி மேடத்து கையிலே சொன்னேன், இந்த தொடையில் அடித்து கன்னி போயிட்டுக்குது, ரத்தம் கன்னி போயிட்டுக்குது. அதையும் சொன்னேன், என் புள்ள பெரிய புள்ள தூக்குறான், வாயிலேருந்து ரத்தம் கொப்பளிக்குது. அப்போ எந்த அளவுக்கு அவனை அடித்து கொடுமை பார்த்தீங்க, என் பிள்ளைக்கு ஒரு நாய் தீர்ப்பு வழங்கணும் முதலமைச்சர் பார்க்கணும். நான் சொன்னேன், கையெழுத்து கூட போடலை, இன்னும் அவங்களே கையெழுத்து போட்டு அவங்களே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிறாங்க. நான் நீங்கள் வந்து பாருங்கோ, பாடியை பார்த்துட்டு உங்கள் பிள்ள உடம்புல என்னென்ன காயங்குதோ சொல்லுங்கன்னாங்க. அதெல்லாம் சொன்னோம், அவங்க எழுதிக்கினாங்க, அவ்வளோதான். வேற எதுவுமே சொல்லலை. கையெழுத்து போட்டீங்களா? இல்லை இல்லை, என் போஸ்ட்மார்ட்டம் ஏன் பண்ணிட்டாங்களோ இன்னத்துக்கு நீங்கள் கையெழுத்து போட்டீங்கன்னு வெளியே ஆள் வந்து கேட்ட பிறகுதான் எனக்கு அந்த நினைவே தெரிஞ்சுது. நான் கையெழுத்தே போடலை, அது எப்படி நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவீங்கன்னு நான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்துட்டேன். நான் வெளியே வந்துட்டு இவருக்கு இப்போ ஃபோன் பட்டு சொன்னோம், நீங்கள் வாங்கம்மா இங்கே நாங்கள் ஒரு நீதி வாங்கி தரோம் அப்படின்னா. கொலை வழக்கு பதிவு பண்ணி? ஆமாம், கைது பண்ணாதான் நான் பாடி வாங்குவேன். சரிங்க.